ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி கடமையிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பிளஸ் டூ நியூ புக் ஹிஸ்ட்ரியில் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம், இந்த லெசனில் வந்து பாதி லெசன் பார்த்துருந்தோம். மீதி பேலன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அகில இந்திய இந்து மகா சபையின் எழுச்சி, இது வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ்லேருந்து பார்க்கலாம். முதல் உலகப் போருக்கு முன்னர் கலீஃபா, அப்புறமா காஃபா அப்படிங்கிறது வந்து இஸ்லாமிய சமயத்தின் புனித இடம், இது ரெண்டும் ஆகியவற்றின் நன்மைகளை பாதுகாப்பதாக இங்கிலாந்து வாக்குறுதி வழங்கியிருந்தது. ஆனால் முதல் உலகப் போரில் துருக்கியின் தோல்விக்கு அப்புறமா வந்து வாக்குறுதியை வந்து பிரிட்டிஷாரால் நிறைவேற்ற முடியாது. அதனால் துருக்கியின் கலிஃபாவை பாதுகாக்கவும் கிலாபத் இயக்கத்தை வந்து தொடங்கினாங்க முஸ்லீம் மக்கள். 1921 நடைபெற்ற குருதி கொட்டிய மலபார் கிளர்ச்சி, ஸோ இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. குருதி கொட்டிய மலபார் கிளர்ச்சி ஏற்பட்டது வந்து 1921. முஸ்லீம் விவசாயிகள் ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் இந்து நிலப்பிரபுகளுக்கு எதிராகவும் தான் களமிறங்கியதான் இந்த குருதி கொட்டிய மலபார் கிளர்ச்சி. ஸோ இது வந்து மலபாரில் நடைபெற்ற நிகழ்வுகளுக்கு முஸ்லீம் தலைவர்கள் வந்து பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என காந்தியடிகள் கூட கோரிக்கை விடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, இந்த டேட் மட்டும் முக்கியமானது. 1921 மலபாரில் நடந்தது. ஸோ அந்த கிளர்ச்சியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க 1921. அடுத்ததாக ஐக்கிய மாகாணத்தில் வகுப்புவாதம், இந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து 1922 வந்து ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டதும் 1924 வந்து கலீஃபா பதவி ஒழிக்கப்பட்டதும் வந்து முஸ்லீம்களிடையே பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. அடுத்ததாக வந்து 1923 வாரணாசியில் நடைபெற்ற இந்து மகாசபையின் 6வது மாநாட்டில் வந்து 968 பிரதிநிதிகள் கலந்து கொண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஐக்கிய மாகாணத்தை சேர்ந்தவர்கள் வந்து 56.7 விழுக்காட்டினராகவும் ஐக்கிய மாகாணம் வந்து பஞ்சாப், டெல்லி, பீகார் ஆகியவை 86.8 விழுக்காட்டு பிரதிநிதிகளையும் அனுப்பி வைத்தனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எப்போ 1923 வாரணாசியில் நடைபெற்றது இந்து மகாசபையோட 6வது மாநாடு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பிரதிநிதி வந்து 968 பேர். அடுத்ததாக வந்து 1923 நடைபெற்ற நகரசபை தேர்தலில் வந்து மோதிலால் நேருவின் குழுவினர் வெற்றி பெற்றதால் மாலவியாவின் அணியினை சேர்ந்தோர் வந்து மத உணர்வுகளை சுயநலத்திற்கு பயன்படுத்த தொடங்கினு சொல்லியிருக்காங்க. விசாரணை மேற்கொண்ட மாவட்ட நீதிபதி குரோஸ்த்வைட் மாலவியாவின் குடும்பத்தார் வேண்டுமென்றே இந்துக்களை தூண்டிவிட்டனர், இச்செயல் வந்து முஸ்லிம்களின் மீது எதிர்வினையாற்றியது என தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானதான் பார்த்துக்கோங்க. மாநகர நகரசபை தேர்தலில் ஜெயிச்சது யார்னா மோதிலால் நேரு. 1923 நடைபெற்ற நகரசபை தேர்தலில். அடுத்ததாக இந்து மகாசபைன்னு கொடுத்துருக்காங்க. 1924 பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என லாலா லஜபதி ராய் வந்து வெளிப்படையாக கூறினான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்து மகாசபை வந்து அகண்ட இந்துஸ்தான் என்னும் முழக்கத்தை முன்வைத்தது. இது வந்து முஸ்லீம் லீக்கின் தனி தொகுதி கோரிக்கைக்கு எதிராக வைக்கப்பட்டது. அப்போது முஸ்லீம் லீக்கோட தனி தொகுதி கோரிக்கைக்கு எதிராக வைக்கப்பட்ட ஒன்று வந்து இந்து மகாசபையோட அகண்ட இந்துஸ்தான் அப்படிங்கிற முழக்கம். அடுத்ததாக முஸ்லீம்களின் டெல்லி மாநாடும் அவர்களின் புதிய கருத்துக்களும் கொடுத்துருக்காங்க. 1927 மார்ச் 20 டெல்லியில் வந்து முஸ்லீம்களின் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் முன்வைத்த 4 கோரிக்கைகள் என்னன்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து பம்பாயிலிருந்து சிந்து பகுதியை தனியாக பிரிப்பது, அடுத்ததாக பலுசிஸ்தானையும் அதன் எல்லைகளையும் சீர்திருத்துவது, பஞ்சாபிலும் வங்காளத்திலும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும், அடுத்ததாக மத்திய சட்டமன்றத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு 33 விழுக்காடுகள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். ஸோ இதுதான் வந்து முஸ்லீம் மாநாட்டோட கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இதை வந்து காங்கிரஸ் வந்து இந்த கமிட்டியை வந்து வற்புறுத்தினர். ஆனால் இந்த முயற்சிகள் வந்து தோல்வியடைந்தன. அதாவது காங்கிரஸ் வந்து இதை பிரிட்டிஷார் வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் இப்பிரச்சனையை நீட்டிக்கும் விதமாக 2 குழுக்களை அமைத்தது. அது வந்து ஒன்று வந்து பம்பாயிலிருந்து சிந்துவை பிரிப்பது நிதி ஆதார அடிப்படையில் இயலும் என்பதை கண்டறிய ஒரு குழு, அடுத்ததாக முஸ்லீம் வந்து பெரும்பான்மையை பாதுகாக்கும் ஒரு உத்தியாக விகிதாச்சார பிரதிநிதித்துவம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள மற்றொரு குழுவும். ஸோ இது ரெண்டுமே வந்து காங்கிரஸால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இரு பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்டிருந்த விரிசலை சுருக்குவதற்கான முயற்சிகளை வந்து ஜின்னா மேற்கொண்டிருந்தார். அதாவது முஸ்லீம் மற்றும் ஹிந்துக்களுக்கு இடையே இருந்தது. அவர் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றியின் தூதுவர் என சரோஜினியால் வந்து புகழாரம் சூட்டப்பெற்றவர். ஸோ அப்போ இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் யாருன்னு கேட்டால் ஜின்னா. அவர் புகழ்ந்தவர் அவரை யாருன்னு கேட்டால் சரோஜினி நாயுடு.
ஆனால் 1928 வந்து கல்கட்டாவில் கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து இந்து மகா சபையின் உறுப்பினர்கள் திருத்தங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொள்ள மறுத்து ஒற்றுமைக்கான வாய்ப்புகள் அனைத்தையும் அளித்தபோது ஜின்னா வந்து தான் கைவிடப்பட்டதாக வேதனையுற்றார் கொடுத்துருக்காங்க. இதற்கப்புறமா பெரும் ஆற்றாமைக்கு உள்ளான ஜின்னா வந்து நாட்டை விட்டு வெளியேறினார்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து பெரும் வகுப்புவாதியாக நாடு திரும்பினார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமானதான் பார்த்துக்கோங்க. 1928 கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த திருத்தங்கள் மற்றும் ஒப்புக்கொள்ள மறுத்தது. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து வகுப்புவாத தீர்வும் அதன் விளைவுகளும் அதன் பின் விளைவுகளும் கொடுக்காங்க. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டு பிரதிநிதிகள் வகுப்புவாத அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்பட்டனர். வட்டமேஜை மாநாடுகளின் தோல்விக்கு பின்னர் இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மேக்டொனால்ட் வந்து வகுப்புவாத தீர்வை அறிவித்தார். அதாவது மூணு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்துக்கோ இல்லையா, மூணு வட்டமேசை மாநாடு, அதோட தோல்வி, அது எல்லாமே வந்து தோல்வி தான் அடைஞ்சது. அதுக்கப்புறமா வந்து பிரதமர் ராம்சே மேக்டொனால்ட் வந்து வகுப்புவாத தீர்வை அறிவிப்பார். ஸோ இதில் வந்து முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுத்துருப்பாரு. ஸோ 1925 உருவாக்கப்பட்ட ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் இதோட உறுப்பினர்கள் இருக்கும்போது 100,000 உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கேபி ஹெட்கேவர், விடி சவார்கர், எம்எஸ் கோல் வாக்கர் ஆகியோர் வந்து இந்து ராஷ்ட்ரா எனும் கோட்பாட்டை மேலும் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகளை மேற்கொண்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன இதுங்கிறத பார்த்துக்கோங்க. 1925 உருவாக்கப்பட்டது ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம். ஸோ இதில் உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 100,000 உயர்ந்தது கொடுத்துருங்க. ஸோ அதில் இருக்கிறவங்க இவங்க இந்த தலைவர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ராஷ்ட்ரா எனும் கோட்பாட்டை மேலும் விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொண்டனர். அடுத்ததான் வந்து இந்துக்களாகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து விடி சவார்கர். அடுத்ததான் 1934 வந்து முதலாவதாகவே தனது உறுப்பினர்கள் இந்து மகா சபையிலோ ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் வந்து இணைவதை காங்கிரஸ் தடை செய்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 1938 தான் வந்து காங்கிரஸ் செயற்குழு இந்து மகா சபையில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் காங்கிரஸில் உறுப்பினர்களாக இருக்க தகுதி இல்லாதவர்கள் என அறிவித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 34 வந்து அவங்க வந்து இந்த அதாவது காங்கிரஸில் இருக்கவங்க ஆர்எஸ்எஸில் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற தடை மட்டும்தான் செஞ்சாங்க. ஆனால் 38 தான் வந்து அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்கன்றத முறையாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க இயர்ஸாக. அடுத்ததான் முதல் காங்கிரஸ் அமைச்சரவைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1937 தேர்தல் நடைபெற்ற 11 மாகாணங்களில் வந்து 7 மாகாணங்களில் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. மேலும் 3 மாகாணங்களில் வந்து மிகப்பெரும் கட்சியாக திகழ்ந்தது. இதுவும் வந்து காங்கிரஸ் தான் சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் லீக்கின் செயல்பாடு வந்து மோசமாகவே அமைந்தது. மொத்த முஸ்லீம் வாக்குகளில் 4.8 விழுக்காடு வாக்குகள் தான் வந்து அவங்களால வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் 1936-37 தேர்தலுக்கு அப்புறமா பெருவாரியான இஸ்லாமிய மக்களின் ஆதரவை பெறுவதற்காக இஸ்லாம் ஆபத்தில் உள்ளது என்ற உணர்ச்சிகரமான முழக்கத்தை வந்து ஜின்னா வந்து பயன்படுத்தி கொண்டார் அப்படின்றவன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், இஸ்லாம் ஆபத்தில் உள்ளது இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேட்கலாம். ஸோ ஜின்னா. அடுத்ததான் மீட்பு நாளாக கடைபிடித்தல். அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்து வந்தது இல்லையா, அப்போ வந்து லின்லித்கோவோட பிரிட்டிஷரோட இதாக வந்து லின்லித்கோ இருந்துப்பார். அவர் வந்து இந்தியாவும் வந்து இந்த இரண்டாம் உலகப் போரில் வந்து ஈடுபடுது அப்படின்ட்டு இந்தியா கிட்ட பெர்மிஷன் கேட்காமலே அவர் வந்து அறிவிச்சிருப்பார். ஸோ இதனால் காங்கிரஸ் அமைச்சர்கள் எல்லாமே வந்து ராஜினாமா செஞ்சுடுவாங்க. அதனால் காங்கிரஸ் ஆட்சி முடிவடைந்ததை மீட்பு நாளாக 1939 December 22 முஸ்லீம் லீக் கொண்டாடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மீட்பு நாளாக எப்போ அவங்க கொண்டாடினாங்கன்னு கேட்டால் 1939 December 22 ஏன்னா காங்கிரஸ்க்கும் முஸ்லீம் லீக்கும் ஆகாது இல்லையா, ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 1940 March 26 லாகூரில் முஸ்லீம் லீக் முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றியதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் வந்து பாகிஸ்தான் என்ற எண்ண ஓட்டம் வந்து 1940 முஸ்லீம் லீக் மேடைகளில் இருந்து வெளிப்பட்டாலும் 10 முன்பாகவே வந்து கவிஞரான முகமது இக்பாலால் வந்து இது சிந்திக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1930 வந்து அலகாபாத்தில் நடைபெற்ற முஸ்லீம் லீக்கோட ஆண்டு மாநாட்டில் வந்து இக்பால் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட வடமேற்கு இந்திய முஸ்லீம் அரசை தான் காண விரும்புவதாக கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த எண்ணம் வந்து 1930 வந்து முகமது இக்பாலுக்கு தோன்றியிருக்குது. அதுக்கப்புறமா பின்னர் கேம்பிரிட்ஜ் மாணவர்களில் ஒருவரான ரஹமது அலியால் வலுவாக இது வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக லீக்கின் அடிப்படை கோரிக்கை அப்படின்னு பார்க்கும்போதே இரு நாடு கொள்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ முஸ்லீம் லீக்கோட அடிப்படை கொள்கை எதுன்னு கேட்டால் இரு நாடு கொள்கை. இதனை முதலில் சர் வாசிர் ஹாசன் என்பவர் தான் வந்து 1937 நடைபெற்ற பம்பாய் லீக் மாநாட்டில் தனது தலைமை உரையில் குறிப்பிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமானது. யார் வந்து இதை இது பண்ணாங்க, தன்னோட உரையில் குறிப்பிட்டாங்கன்னு கேட்கும்போது சர் வாசிர் ஹாசன் 1937 பம்பாயில் நடைபெற்ற மாநாட்டில். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து 1940 மார்ச்சில் வந்து லாகூரில் முஸ்லீம் லீக் முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கை தீர்மானித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 1940 மார்ச் 23 முஸ்லீம் லீக் பின்வருமாறு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானத்தோட வாசகங்கள் என்னென்னு பார்க்கும்போது, நிலவியல் அடிப்படையில் நிர்ணயித்து அடுத்தடுத்து அமைந்துள்ள பகுதிகள் மண்டலங்களாக அவற்றின் எல்லைகள் வரையறை செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக தேவைக்கேற்றவாறு மாற்றப்பட்ட நிலப்பகுதிகளை கொண்டவைகளாக அவைகள் அமைதல் வேண்டும். அடுத்ததாக முஸ்லீம்களின் எண்ணிக்கையின் பெரும்பான்மையாக உள்ள பகுதிகள் வந்து சுதந்திரமான தனி மாநிலமாக அமைக்கப்பட வேண்டும். ஸோ இதுதான் அவங்களோட கோரிக்கைகளாக இருந்தது. அடுத்ததாக இந்தியா, அதாவது இந்தியன் யூனியன், அடுத்தது பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் முஸ்லீம்களோட தீர்மானமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நேரடி நடவடிக்கையினால், இது வந்து 1942 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தை வந்து முஸ்லீம் லீக் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. அதில் அவங்க கலந்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. 1946 வந்து அரசியல் நிர்ணய சபைக்கு நடைபெற்ற தேர்தலில் வந்து முஸ்லீம் லீக் மத்திய சட்டமன்றத்தில் தனக்கென ஒதுக்கப்பட்ட 30 இடங்களிலும் வென்றதோடு மற்ற மாகாணங்களிலையும் ஒதுக்கப்பட்டுள்ள பெரும்பாலான இடங்களையும் வென்றது. காங்கிரஸ் கட்சி பொது தொகுதிகள் அனைத்தையும் வெற்றிகரமாக கைப்பற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 1946 வந்து அரசு செயலாளரான பெத்திக் லாரன்ஸ் தலைமையில் வந்து 3 உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை தூதுக்குழுன்னு அமைச்சிருப்பாங்க. இந்த 3 உறுப்பினர்களில் ஒருவரான கிரிப்ஸ் வந்து அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்ட வரைவு தயாரிப்பில் முக்கியமாக பங்காற்றியவர்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டம் வந்து இந்தியாவிற்கு 3 அடுக்கு கொண்ட கூட்டாட்சி முறையை பரிந்துரைத்தது. அந்த கூட்டாட்சி என்னென்னா, இந்துக்களை வந்து பெரும்பான்மையினராக கொண்ட மாகாணங்களான பம்பாய் மாகாணம், மதராஸ் மாகாணம், ஐக்கிய மாகாணம், பீகார், ஒரிசா மற்றும் மத்திய மாகாணம் ஆகியன வந்து குழு ஏ அப்படின்ற இதில் இடம்பெற்றிருக்கோம். இதில் வந்து இந்துக்களை பெரும்பான்மையினராக கொண்டது. அடுத்ததாக முஸ்லீம்களை பெரும்பான்மையினராக கொண்ட மாகாணங்களான பஞ்சாப், சிந்து, வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் மற்றும் பலுசிஸ்தான் ஆகியன வந்து குழு ஆ அதில் வந்து அடங்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முஸ்லீம்களை பெரும்பான்மையினராக கொண்ட வங்காளமும் இந்துக்களை பெரும்பான்மையினராக கொண்ட அசாமும் வந்து குழு ஈயில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூணுமே முக்கியமானது. குழு ஏ, பி, சி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் முஸ்லீம்களை பெருமையினராக கொண்டவங்களுக்கு, அடுத்ததாக இந்துக்களை வந்து முஸ்லீம் இந்துக்களை பெரும்பான்மையினராக கொண்டவங்களுக்கு, அப்புறம் முஸ்லீம்களை பெரும்பான்மையாக கொண்ட வங்காளம் தனியாகவும் இந்துக்களை பெரும்பான்மையாக கொண்ட அசாம் தனியாகவும் வந்து சியில் வந்து இடம்பெற்றிருக்குது. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு மத்தியில் அப்படின்னு பார்க்கும்போது, இத்திட்டமானது இந்தியாவிற்கு வந்து 3 அடுக்கு கூட்டாட்சி முறை பரிந்துரைத்தது. அதான் பார்த்தோம். இந்திய கூட்டாட்சி முறையில் வந்து டெல்லிக்கு வந்து மத்திய அரசாங்கம், டெல்லியில் உள்ள மத்திய அரசாங்கம் வந்து ஒருங்கிணைப்பாளராகவும், வெளியுறவு விவகாரங்கள், தகவல் தொடர்பு, பாதுகாப்பு மற்றும் ஒன்றிய விவகாரங்களுக்கு மட்டுமான நிதி வழங்குதல் ஆகிய குறைந்தபட்ச வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களை கொண்டதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 கூட்டாட்சிகளுக்கும் மத்தியாக இருக்கிறது வந்து டெல்லியில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் தலைவர்களும் ஜின்னாவும் வந்து இந்த அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை ஏற்றுக்கொண்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பல வாரங்கள் நடைபெற்ற ரகசிய பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமா 1940 ஜூலை 29 முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை நிராகரிப்பதாக அறிவித்ததோடு இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லீம்களையும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆகஸ்ட் 16 அன்று நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபடவும் அழைப்பு விடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கல்கத்தாவில் 4 நாட்கள் இந்த பிரச்சனை போனனால கலவரங்களும் கொலைகளும் நடந்தேறின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு அவங்க இது பண்ணது வந்து ஆகஸ்ட் 16. இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக வேவல் பிரபுவை தொடர்ந்து மவுண்ட்பேட்டன் பிரபு வந்து இந்தியாவின் அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றிருப்பார். அதிகாரத்தை மாற்றித்தரவும் நாட்டோட பிரிவினையை நடைமுறைப்படுத்தவும் அவர் இந்தியா வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் மவுண்ட்பேட்டன் திட்டம்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததாக பாடச்சுருக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன் மட்டும் பார்க்கலாம். பிரிட்டிஷ் இந்தியாவில் வகுப்புவாதம் சமய சீர்திருத்த இயக்கங்களோடு அடையாளப்படுத்தப்பட்டது. ஆரிய சமாஜம் மற்றும் பிரம்மஞான சபை இது வந்து இந்து மதத்தையும், வஹாபி மற்றும் கிலாபத் இயக்கங்கள் வந்து இஸ்லாம் மதத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ
அடுத்ததாக வந்து நேரடி நடவடிக்கை நாளுக்கு அழைப்பு விடுத்ததால் 1946 கல்கத்தாவில் வந்து உள்நாட்டு போர் போன்ற நிலை உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒன்வர்ட்ஸ் பார்க்கலாம். முகலாயர் காலத்தில் அலுவலகம் மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது? பாரசீகம். ரெண்டாவது கொஸ்டின், பின்வரும் சமூக சமய சீர்திருத்த நிறுவனங்களை அவை தோற்றுவிக்கப்பட்டதின் கால அடிப்படையில் வரிசைப்படுத்துகிறேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரிய சமாஜம், ரெண்டாவது வந்து அனைத்து இந்திய முஸ்லீம் லீக், மூணாவது வந்து அனைத்து இந்தியா சாரி மூணாவது வந்து பஞ்சாப் இந்து சபை, நாலாவது வந்து அனைத்து இந்திய மகா இந்து மகா சபை. ஸோ இதுதான் வந்து கரெக்டானது, 2143. மூணாவது, லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் வந்து சையது அமீர் அலி. நாலாவது கொஸ்டின், 1870 வங்காள அரசை அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களுக்கிடையே ஐயங்களை ஏற்படுத்தியதுன்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு காரணம் வந்து அவ்வாணை உருது மொழி பாரசீக அரபு எழுத்து முறைக்கு பதிலாக இந்தியை கொண்டு வந்தது. ஸோ இது ரெண்டுமே வந்து சரியானது அண்ட் கூற்றை விளக்குகிறது. அண்ட் அஞ்சாவது கொஸ்டின், சரியான கூற்றுகளை கண்டுபிடிக்கவும் கொடுத்துருக்காங்க. கூற்று ஒன்று வந்து ஆரம்பகால தேசியவாதிகளில் சிலர் தேசியவாதத்தை இந்து மத அடித்தளத்தில் மட்டுமே உருவாக்க முடியும் என நம்பினர்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கூற்று வந்து இந்து மகாசபை போன்ற அமைப்புகள் எடுத்த முயற்சிகள் அன்னிபெசன்ட் அம்மையாரால் நடத்தப்பட்ட பிரம்மஞான சபையால் வலுப்பெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மூணாவது கூற்று வந்து ஆரிய சமாஜத்தின் சுத்தி மற்றும் சங்காத நடவடிக்கைகளில் காங்கிரஸ் பங்கேற்றது இந்துல முஸ்லீம்களிடையே பிரிவை உண்டாக்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ அனைத்துமே வந்து சரியானது தான். ஆறாவது கொஸ்டின், இரு நாடு கொள்கையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் வந்து சர் வாசிர் ஹசன். ஏழாவது கொஸ்டின், 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது வந்து 7 மாகாணங்களில். எட்டாவது கொஸ்டின், காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடி வந்து 22 டிசம்பர் 1939. அடுத்ததாக பின்வருவனற்றை பொருத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அன்னி பெசன்ட் வந்து பிரம்மஞான சபை, சையது அகமது கான் வந்து அலிகார் இயக்கம், கிளாபத் இயக்கம்க்கு நேராக வந்து அலி சகோதரர்கள், சுத்தி இயக்கம் வந்து தயானந்த சரஸ்வதி. ஸோ இதை வந்து கரெக்டானது. அடுத்ததாக பத்தாவது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையது அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்தார், இது கரெக்டானது. 1909 தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மதவாத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது. ஸோ இதுவும் வந்து சரியானது. ஸோ இப்போ கூற்று மற்றும் காரணம் சரி. எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கையினாலே அனுசரித்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 16 ஆகஸ்ட் 1946. வேவல் பிரபுவிற்கு அப்புறமா பதவியேற்றவர் வந்து மவுண்ட் பேட்டன். 13வது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனித்தொகுதி கொள்கையாகும். காரணம் வந்து மக்கள் இரண்டு தனித்தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வாக்களித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்ததாக 14வது கொஸ்டின், பின்வருவனற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்து மத மறுமலர்ச்சி இது வந்து ஆரிய சமாஜம், கலீஃபா பதவி ஒழிப்பு வந்து 1924. லாலா லஜபதி ராய் வந்து இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பஞ்சாப் பிரித்தல். நாலாவதாக ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் அப்படிங்கிறது வந்து எம்எஸ் கோல்வாக்கர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த லெசன் முடிஞ்சது. அடுத்த லெசன் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.